காலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்காக ஆண்டவர் கொடுக்கிறதான வேத வசனம் ஒன்று கொருந்தியர் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் ஒன்று கொருந்தியர் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் நீங்கள் கிறிஸ்துவின் நீங்கள் கிறிஸ்தவினுடையவர்கள் கிறிஸ்து தேவனுடையவர் போதும் கிறிஸ்து தேவனுடையவர் நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் கிறிஸ்து தேவனுடையவர் இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் இதிலிருந்து நமக்கு சில விஷயங்களை வச்சிருக்கிறார் நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் உடையவர்கள் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் கிறிஸ்து யார் என்றால் அவர் தேவனாகிய கர்த்தருக்கு சொந்தமானவர் அவ்வளோதான் இதில் காரியம் நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் கிறிஸ்து தேவனுடையவர் நாம் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை பாவங்கள மீட்டு நம்மை அவருக்கு சொந்தமாய் அவர் நம்மை விளைக்கிரையும் கொடுத்து வாங்கியிருக்கிறார் நாம் கிறிஸ்துவனுடையவர்கள் ஆனால் அந்த இயேசு கிறிஸ்து யாருடையவர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவர் தேவனுடையவர் என்று வேதம் சொல்லுகிறார் இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து முப்பத்தி மூன்றரை வருஷங்கள் மனிதனாய் அவர் வாழ்ந்தார் அந்த முப்பத்தி மூன்றரை வருஷங்கள் அவர் வாழும் பொழுது கிறிஸ்து தேவனுடையவர் என்பதை நாம் கொள்ளும் கொள்ளும் தான் அவருடைய வாழ்க்கை இருந்துச்சு அவருடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா டோட்டலாக வானத்தையும் பூமியும் படைத்த பிதாவாகிய தேவனுக்கு டோட்டலாக தன்னை சப்மிட் பண்ணியிருந்தார் அவருடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க பிதாவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதாய் தான் தேவனுடையவர் என்பதை தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக அவர் காமிச்சிட்டே இருந்தார் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தான் தேவனுக்கு சொந்தமானவர் என்கிறதை அவரது உலகத்தில் மனிதனாய் வாழும் பொழுது அவர் ஒவ்வொரு நடக்கையிலும் அவர் காமிச்சிட்டே இருந்தார் அந்த வாழ்க்கை எதற்காக அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நாம் கிறிஸ்துவினுடையவர்கள் அவர் எப்படி பிதாவாகி தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவராக வாழ்ந்து காண்பித்தாரோ அதே போல இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் கூட நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் என்பதை அதே வாழ்க்கையின் மூலமாக நாம் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் புரிதுங்களா தன்னுடைய பிதாவுக்கு அவர் எப்படி வாழ்ந்து தான் கிறிஸ்து பிதாவுக்கு சொந்தமானவர் என்பதை காண்பித்தாரோ அதே போல கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் நாம் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே காட்ட வேண்டும் இதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒன்று அவர் இந்த உலகத்தில் மனிதனாய் பிறப்பதற்கு முன்பதாகவே ஆதி முதற் கொண்டு இருந்தவர் ஆதி முதற் கொண்டு உலகத்தை தேவனாகிய கத்தர் சிருஷ்டித்த அந்த நாளிலே கூட அவர் கூட இருந்தவர் சகலத்தையும் சிருஷ்டிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனோடு இருந்தவர் ஆனால் இந்த உலகத்தில் அவர் வந்து மனிதனாய் வாழ்ந்த பொழுது தன்னை அந்த பிதாவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவராக அவர் வாழ்ந்து காமிச்சார் எல்லா விதத்திலேயும் பிதாவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவராக வாழ்ந்தார் அதான் நீ நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க என்னென்னா ஏசு கிறிஸ்து தெய்வம் அல்ல ஏசு கிறிஸ்து பிதா தான் தெய்வம் ஆனால் ஏசு கிறிஸ்து தெய்வம் அல்ல அதற்கு கீழ்பட்டவர் என்று அப்படி கிடையாது அவர் இந்த உலகத்திலே மனிதனாய் வாழ்ந்த பொழுது தன்னைத்தானே தாழ்த்தி தன்னை இந்த உலகத்திலே ஒரு மனிதன் எப்படி தெய்வத்தை தேட வேண்டும் என்கிற வாழ்க்கையை வாழ்ந்து காமிச்சார் அவர் தேவனுக்கு சமமானவர் ஆனாலும் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் மனிதனாய் வாழ்ந்த பொழுது பிதாவுக்கு தன்னை முழுவதும் ஒப்பு கொடுத்து வாழ்ந்து காமிச்சார் ஏன் அப்படின்னா நாமும் எப்படி வாட வேண்டும் என்கிற ஒரு வழியை நமக்கு காண்பிக்கிறதுக்கு தான் அவர் அப்படி வாழ்ந்து காமிச்சார் இப்போ நம்ம இதை தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம் இதைத்தான் இந்த இடத்துல பவுல் சொல்கிறார் நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் கிறிஸ்து தேவனுடையவர் அப்ப இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது எப்படி பிதாவாகிய தேவனுக்கு தன்னை சப்மிட் பண்ணி வாழ்ந்தார் எப்படி தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்ந்தார் எப்படி அவரை சார்ந்து வாழ்ந்தார் இதுதான் நமக்கும் அவர் வைத்திருக்கிற படிப்பினை இப்போ உங்களுக்கு அதை குறித்து வேகமாய் ஒரு நான்கு விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல போறேன் கவனித்து கொண்டே வாருங்கள் எடுத்துக்கொள்வோம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் ரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் அதற்கு அவர் அதற்கு நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் என் பிதாவு அடுத்தவைகளில் என் பிதாவு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார் இயேசு கிறிஸ்துவுக்கு இப்போ வந்து பன்னெண்டு வயசு பன்னெண்டு வயது பாதகராக இருக்கிற பொழுது அவருடைய தாயாகிய மரியாளும் வளர்ப்பு தகப்பனான யோசேப்பும் தன்னுடைய குடும்பத்தோடு முழு குடும்பத்தோடு அவர்கள் நாசிரியத்திலிருந்து புறப்பட்டு எருசலேமுக்கு போகிறாங்க எருசலேமில் அவர்கள் போய் பண்டிகை கொண்டாடுவதற்காக போகிறாங்க இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற கட்டளை என்ன அவர்கள் எந்த ஊரில் இருந்தாலும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஏழு பண்டிகைகளையும் அவர்கள் ஆசரிக்கிறதற்கு எருசலேமுக்கு போய் தான் பண்டிகை கொண்டாடணும் அந்தப்படி பார்க்கும் பொழுது இவர்கள் நாசிரியத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அப்படிப்பட்டவர்கள் எருசலேமிலே பண்டிகை கொண்டாடுவதற்காக போகிறாங்க போய்விட்டு எல்லாரும் பண்டிகை முடிந்த பின்பு திரும்பி போகிறாங்க ரிட்டன் ஆகிறாங்க ரிட்டன் பொழுது யோசிப்பு தன்னுடைய மனைவி ஆகிய மரியாளையும் அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாரோடு கூட குடும்பமாய் ரிட்டன் ஆகிறாங்க நாசிரியத்துக்கு திரும்புகிறாங்க இயேசு கிறிஸ்து அந்த வீட்டில் மூத்த குமாரன் மூத்த குமாரனாக இருந்தாலும் கூட அவர் தேவனுடைய குமாரன் மரியாளுக்கு அவர் அற்புதமாய் பிறந்த தேவனுடைய குமாரன் அப்படி இருக்கும்பொழுது அவர்கள் எல்லோரும் ரிட்டன் பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயாகிய மரியாளுக்கும் வளர்ப்பு தகப்பனாக இருக்கிற யோசிப்புக்கும் எதையுமே சொல்லாமல் அவர் எரிசலிமலை இருந்து விடுகிறார் பன்னெண்டு வயசு தான் ஆனால் இவர்களுக்கு அது தெரியல யோசிப்புக்கும் தெரியல மரியாளுக்கும் தெரியல அவங்க என்ன செய்கிறாங்க பிரயாணப்பட்டு ஒரு நாள் பிரயாணமாகி வந்துட்டாங்க வரும்பொழுது தான் ஏசு கிருசு தங்களோடு கூட இல்லை என்பது அவங்களுக்கு தெரியுது உடனே அவர்கள் தேடிக்கொண்டே திரும்பி போகிறாங்க அப்போ திரும்பி போகிறதுக்கு அதுக்கு ஒரு ஒரு நாள் எடுத்திருக்கும் போய் அங்கே சுற்றி தேடுறாங்க எரிசனை ஃபுல்லாக தேடுறாங்க தேடும் பொழுது அது ஒரு நாள் ஆயிடுச்சு மூன்று நாளைக்கு பின்பு என்று வேதம் சொல்லுங்கள் நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கிற சமூகம் ஃபுல்லாக படித்தா தெரியும் மூன்று நாளைக்கு பின்பு மூணு நாள் ஆகிடுச்சு வந்தது ஒரு நாள் திரும்பி போனது ஒரு நாள் அங்கே தேடினது ஒரு நாள் மூணு நாள் ஆயிடுச்சு நாலாவது நாளில் தான் என்ன செய்கிறாங்க இயேசு கிறிஸ்துவை கண்டுபிடிக்கிறாங்க எங்கே அவர் தேவாலயத்தில் இருக்கிறார் வாசிக்கலாம் ரெண்டாம் அதிகாரத்திலே நாலா நாற்பத்தி ஆறாவது வசனத்தை வாசிக்கலாம் மூன்று நாளைக்கு பின்பு மூன்று நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை பேசுகிறதை அவர்கள் அவர்களை வினாவும் கண்டார்கள் அவர்களை கண்டார்கள் அப்போ மூணு நாள் கழிச்ச பிறகு நாலாவது நாள் இயேசு கிறிஸ்துவை தேவாலயத்தில் பார்க்கறாங்க அங்கே தேவாலயத்தில் பார்த்து அவரை பார்த்து கேக்குறாங்க மரியாள் கேட்கிறார் ஏன் மகனை இப்படி செய்தாய் எங்களுக்கு சொல்லாமலே நீ இருந்துட்டியே நாங்கள் நானும் யோசிப்பு நாங்கள் உங்களை தேடி தேடி அலைஞ்சிட்டு வந்திருக்கிறோமே எங்களை எவ்வளோ வேதனையும் நம்ம இருக்கிறோமே ஏன் இந்த மாதிரி சொல்லாமல் இந்த இடத்துல இருந்தாய் என்று சொல்லி கேட்குறாங்க அந்த கேள்விக்கு அவர் கொடுத்த பதிலை தான் நம்ம எடுத்த எடுத்த உடனே வாசித்தோம் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் திருப்பி கேட்குறேன் நீங்கள் எதுக்காக என்னை தேடினீங்க நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா நான் என்னுடைய பிதாவுக்குரிய காரியத்தில் நான் இருக்கணும் அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் நீங்கள் எதுக்காக என்ன தேடிங்க நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டும் அப்போ பாருங்கள் இயேசு கிறிஸ்துடைய லைஃப்பை பாருங்கள் ஒரு பக்கம் பெற்ற தாய் வளர்ப்பு தகப்பன் ஒரு குடும்ப அமைப்பு எல்லாம் இருக்குது ஆனால் அதெல்லாம் ஒரு பக்கம் பொழுதும் கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு எண்ணம் அவருடைய லைஃப்பில் ஓடிக்கிட்டே இருக்குது என்னென்னா நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் எனக்குன்னு ஒரு குடும்பம் ஒரு காரியங்கள்லாம் இருக்குது எனக்குன்னு ஒரு வாழ்க்கை முறை இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது ஆனால் இந்த வாழ்க்கை முறையே என்னுடைய எல்லாமே அப்படின்னு கிடையாது இந்த உலகத்தில் நமக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்கும் இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் ஒன்றும் இல்லை பல பொசிஷன் இருக்கும் நீங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு ஒரு பொசிஷன் இருக்குது வீட்டிலே உங்களுக்கு ஒரு பொசிஷன் இருக்குது சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு பொசிஷன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலை இருக்குது ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் நம்ம வந்து மேனேஜ் பண்ணுறோம் ஆஃபீஸில் போனால் நீங்கள் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கிறீங்களா என்ன பொசனில் இருக்கிறீங்க அது உங்களுக்கு ஒரு இருக்கும் மேனேஜராக இருக்கிறீங்களா என்ன இருக்குது அது ஒரு காரியம் இருக்கும் வீட்டில் வந்தால் நீங்கள் ஒரு குடும்பத் தலைவர் ஒரு குடும்பத் தலைவின்னு இருக்கும் உங்களுடைய பல பொறுப்புகளை நம்ம வகிக்கிறோம் ஆனால் இவைகளையோட நம்முடைய வாழ்க்கையை நம்ம நடத்தி முடிச்சிடக்கூடாது ஆஃபீஸில் போனால் அதுக்கேற்ற மாதிரி வீட்டில் வந்தால் அதுக்கேற்ற மாதிரி இப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் இதெல்லாம் நம்ம செய்கிறோம் ஆனால் இதுவே எல்லாமே கிடையாது வாழ்க்கையில் வந்து நமக்கு இருக்கிறதான பொறுப்புகளோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருப்பது மட்டும்தான் வாழ்க்கை கிடையாது இதையும் தாண்டி தேவ பிள்ளைகளுக்கு ஒன்று இருக்குது உலகத்து மனுஷனுக்கு இது உலகத்தில் இருக்கிற பொறுப்புகள் மட்டும்தான் ஆனால் தேவப்பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற பொறுப்புகள் உலகத்தில் இருக்கிற பதவிகள் உலகத்தில் இருக்கிறதான சூழ்நிலைகள் இதோடு நம்முடைய காதி முடிவடைகிறது கிடையாது நமக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது அது என்னென்னா என் தேவனு கடுத்தவைகள் புரியுதுல என் தேவனுக்கு கடுத்தவைகள் அப்போது நம்முடைய பிதாவுக்கு அடுத்தவைகளில் நம்ம இருக்கணும் என்னை படைத்த தேவனுக்கு எனக்காக ஜீவன் தந்த ரட்சகருக்கு அவருக்கு அடுத்த காரியம் எனக்கு ஒன்று இருக்குது அது எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது உலகத்தை மனுஷன் பாருங்கள் மற்ற நாளெல்லாம் ஆறு நாள் நல்லா வேலை செய்வாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஞாயிற்றுக்கிழமை நல்லா படுத்து நல்லா தூங்கணும் ரெஸ்ட் எடுக்கணும்னு ரெஸ்ட் எடுப்பாங்க இன்னொரு ஒரு கூட்டம் இருக்கும் அந்த ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஊரை சொத்துனும் ஹோட்டலுக்கு போகணும் அங்கே போகணும் இங்கே போகணும் ஜாலியாக இருக்கணும் அப்படி ஒரு கூட்டம் போயிடும் இல்லையா அப்போ அவங்களுக்கு வேறு ஒரு காரியம் கிடையாது அந்த நாளை வந்து தங்களுக்குன்னு டோட்டலாக என்ஜாய் பண்ணுறதுக்குன்னு இருக்குது ஆனால் தேவ பிள்ளைகள் நம் ஆறு நாட்களும் நம்முடைய மற்ற காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் இந்த ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம் மற்ற ஆறு நாட்கள் நமக்கு எத்தனையோ பிஸி தான் யாரும் சும்மா இல்லை எல்லோரும் பிஸி தான் எல்லோருக்கும் வேலை இருக்குது எல்லோருக்கும் பொறுப்பு இருக்குது எல்லோரும் நம்ம குடும்பத்தின் காரியங்கள் சம்பாதிக்கிறது மற்ற பல காரியங்களில் ஓடுறோம் வரோம் பல விஷயங்களை நம்ம செய்துக்கிட்டு தான் இருக்கிறோம் யாரும் சும்மா கிடையாது ஆனால் அத்தனை செஞ்சாலும் அந்த ஞாயிற்றுக்கிழமை படுத்து தூங்குறதுக்கல்ல அந்த ஞாயிற்றுக்கிழமை என் பிதாவுக்கு பிதாவுக்கடுத்தவைகள் நான் இருக்க வேண்டும் என்று தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம் ஆமேன் அப்போ நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம இங்கே வந்திருக்கிறோம்னா அது வந்து ஒரு காரியம் என்ன என் பிதாவுக்கடுத்தவைகள் என் பிதாவுக்குரிய காரியத்துக்காக நான் வந்திருக்கிறேன் அப்போ இந்த காரியத்தை நம்ம வந்து எப்பவுமே நம்முடைய மைண்ட்ல இருக்கணும் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளிலும் சொல்றேன் இப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிற நல்லது ஆனால் ஒவ்வொரு நாளிலும் கூட இந்த உணர்வு நமக்கு இருக்கணும் இன்றைக்கு நான் காலையில் எழுந்து எட்டு மணி நேரம் உலகத்துக்கு வேலை செஞ்சுருக்கிறேன் என் குடும்பத்துக்கு சம்பாதிக்கிறதற்காக நான் நேரத்தை செலவு பண்ணியிருக்கிறேன் என் வீட்டிலே சமையல் செய்கிறதற்காக நான் இத்தனை மணி நேரத்தை நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய காரியங்களை செய்வதற்காக நான் இத்தனை காரியத்தை செஞ்சுருக்கிறேன் இப்படி பல காரியங்களை தினந்தோறும் நம்ம செய்கிறோம் ஒவ்வொரு நாளிலும் பல காரியங்களை நம்ம டோட்டலை எங்கேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு நாளிலும் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் என்ன செய்தேன் இல்லை வாரத்தில் ஏழு நாளில் ஒரு நாளில் நம்ம வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கொடுக்குறோம் நல்ல விஷயம் உலகத்து மனுஷர் அதை செய்கிறதில்ல நம்ம செய்கிறோம் நல்ல விஷயம் ஆனால் அதே நேரத்தில் இந்த உணர்வு நமக்கு வாரத்தில் ஒரு நாள் மட்டுமல்ல தினந்தோறும் நமக்கு இருக்க வேண்டும் ஆமேன் வாரத்தில் ஒரு நாள் மட்டுமல்ல தினந்தோறும் நமக்கு இந்த உணர்வு இருக்கணும் என்ன என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு நமக்கு டெய்லி இருக்கணும் டெய்லியுமே இருக்கணும் இன்றைக்கு நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் என்ன செஞ்சேன் இன்றைக்கு நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் என்ன காரியத்தை என்னுடைய வாழ்க்கையெல்லாம் பண்ணியிருக்கிறேன் என் பிதாவுக்காக இன்றைக்கி நான் என்ன செஞ்சேன் திங்கக்கிழமை என் பிதாவுக்காக நான் என்ன செஞ்சேன் செவ்வாய்க்கிழமை என் பிதாவுக்காக நான் என்ன செஞ்சேன் என் பிதாவுக்காக நான் அநேகருக்காக நான் ஜெபிச்சிருக்கிறேன்னா என் பிதாவுக்காக யாராவது ஒருவருக்கு நான் கிறிஸ்துவை அறிவித்திருக்கிறேனா என் பிதாவுக்காக யாராவது ஒருத்தருக்காக நான் என் ஜப நேரத்தில் நினச்சி ஜெபிச்சிருக்கிறேனா யாராவது ஒருத்தரு கிட்டையாவது கிறிஸ்துவை பற்றி பேசியிருக்கிறேனா என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்ன ஒரு கேள்வி கேட்டார் பார்த்தீங்களா என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா இந்த கேள்வி நம்ம உள்ளத்தில் எப்பவுமே ஓடணும் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டும் என்பதை அறியீர்களா அப்போ நிச்சயமாய் என் பிதாவு கடுத்தவைகளில் ஒவ்வொரு நாளிலும் நான் காணப்பட வேண்டும் இப்போ இயேசு கிருஷ்ண இந்த இடத்துல என்ன விஷயத்தை சொல்ல வந்தார் அதைத்தான் நம்ம நாற்பத்தாறாவது வருஷத்தில் பார்த்தோம் மூன்று நாளைக்கு பின்பு அவர் பிதாவு கடுத்தவைகள் என்ன செய்கிறார் அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள் அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கிறாராம் அவர்கள் பேசுகிறதை கேட்டாராம் கேள்விகளை கேட்டு சந்தேகங்களை நிவர்த்தி செய்துகிட்டாராம் இதுதான் அவர் செஞ்சார் அப்போது அவருடைய பன்னெண்டு வயசில் பிதாவு கடத்தவைகள் அப்படின்னு அவர் என்ன செய்தார்னு கேட்டிங்கன்னா லேர்ன் பண்ணார் நியாயப்பிரமாணத்தை சத்தியத்தை கற்றுக்கொண்டார் இல்லை கற்றுக்கொண்டார் உட்கார்ந்து அவர் கற்றுக்கொண்டார் யோசித்து பாருங்கள் ஒரு பன்னெண்டு வயசு பையன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து வேத வசனத்தை கற்றுக்கொள்ளணும்னு உட்கார்ந்து கற்றுக் கொள்கிறார்னா யோசிச்சு பாருங்க அந்த பன்னெண்டு வயசுல வந்து விளையாட்டு சுபாவம் நிறைய இருக்கும் பன்னெண்டு வயசுல விளையாட்டு சுபாவம் நிறைய இருக்கும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவர் தேவ குமாரனாய் வந்து பிறந்தாலும் இன்னொரு பக்கத்தில் அவர் ஒரு மனுஷகுமாரன் புரியுது அப்போ ஒரு மனுஷகுமாரன் அப்ப மனுஷகுமாரன்னா ஒரு மனிதன் பன்னெண்டு வயசுல எப்படி இருப்பாரோ அந்த சுபாவத்தில் தான் அவர் இருந்திருப்பார் பாவம்தான் கிடையாதே தவிர மற்றபடி ஒரு பன்னெண்டு வயசு பையன் எப்படி துருதன் ஓடிட்டே இருப்பானோ அதே போல் தான் கிறிஸ்துவும் துருதன் ஓடிட்டு இருந்திருப்பார் ஒரு பன்னெண்டு வயசு பையனுக்குரிய நேச்சர் அவருக்கு இருந்திருக்கும் அதே காரியத்தில் இருந்திருப்பார் அதே மாதிரி தான் விளையாட்டுத்தானவருக்கு தான் மேலே ஏறது குதிக்கிறது இது மாதிரி காரியங்கள் அவருக்கு இருந்திருக்கும் அந்த வயசில் வந்து பன்னெண்டு வயசு பையனுக்கு என்ன சுபாவம் இருக்குமோ அந்த சுபாவம் ஏசுகிரிசும் இருந்திருக்கும் ஆனால் அதையும் தாண்டி ஒரு காரியம் இருக்குது ஒரு உணர்வு இருக்குது அது அது என்ன என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டும் இதெல்லாம் எனக்கு இயற்கையான சுபாவங்கள் அத்தனை இருந்தாலும் அதை தாண்டி என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் காணப்பட வேண்டும் அப்போ இன்றைக்கி நமக்கு இயற்கையான சுபாவங்கள் இருக்குது இயற்கையாகவே நம்ம பிஸியாக இருக்கிறோம் இயற்கையாகவே நம்ம பலவிதங்களில் என் எங்கேஜ் பண்ணிக்கிறோம் இயற்கையாகவே நம்ம பல விதங்களில் நம்ம அப்படியே டைட்டாக நம்ம ஒர்க் பண்ணுறோம் இல்லைன்னுமோ பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு நாளிலும் என் பிதாவுக்கடுத்தவைகளில் நான் என்ன செய்கிறேன் முதல் காரியம் ஏசு கிறிஸ்து தேவனுக்குரியவர் அவர் பிதாவுக்கு அடுத்தவைகளில் கற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு நாளிலும் நேரத்தை செலவிட்டார் நான் கிறிஸ்துவுக்குரியவன் என் வாழ்க்கையிலே நான் எண்ணத்தை ஒவ்வொரு நாளிலும் கற்றுக்கொள்கிறேன் நல்ல கவனிக்கணும் அவர் அந்த பன்னெண்டு வயசுல அப்படி அவர் வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம்தான் என்ன யோசிக்கிறார் பன்னெண்டு வயசுல அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து சாப்பாட்டை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து அப்படி உட்கார்ந்து பைபிள் படித்து அது கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் தான் என்ன அந்த பன்னெண்டு வயசில் அவருக்கு என்ன அவசியம் வேற ஒன்றும் கிடையாது அவருக்கு தன்னை குறித்த தேவ திட்டம் தன் பிதாவுக்குரிய திட்டம் தன்னை குறித்து என்னென்றது அவருக்கு தெரியும் ஏன்னா அவர் பிதாவுக்குரியவர் பிதா தன்னை எதற்காக இந்த உலகத்தில் பிறக்கப்படினார் எதற்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அது அவருக்கு நல்லா தெரியும் அப்படி பார்க்கும்போது தன்னுடைய முப்பதாவது வயதிலே அவர் ஊழியம் செய்ய வேண்டும் வேத வசனங்களை போதிக்க வேண்டும் நியாயப்பிரமாணத்திலிருந்து அவர் எடுத்து கிருவையின் சத்தியத்தை போதிக்கணும் அப்போ இந்த நியாயப்பிரமாணத்தை எல்லாம் பைபிளை நல்லா கரைச்சி குடிச்சிருந்தாதான் தான் அதன் பிறகு அவரால் அதை எடுத்து போதிக்க முடியும் யார் என்ன சந்தேகம் கேட்டாலும் யார் அவர்கிட்ட வந்து குற்றம் கண்டுபிடிக்க நினைச்சாலும் வசனத்தின்படி அவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய திறமையுள்ளவராய் அவர் இருக்க வேண்டுமென்றால் அவர் நன்று நன்கு வேதத்தை கற்றுக்கொள்ளணும் நல்லா கவனிக்கணும் பன்னெண்டு வயசில் அவர் ஒரு லேர்னர் புரிதலாம் முப்பது வயசில் அவர் ஒரு பிரீச்சர் ஆனால் பன்னெண்டு வயசில் அவர் ஒரு லேர்னர் முப்பது வயசில் அவர் ஒரு பிரசங்கியாக இருக்க வேண்டும் என்றால் பன்னெண்டு வயசில் அவர் ஒரு கற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கணும் அப்போ தான் முப்பது வயசில் அவர் ஒரு பிரசங்கியாராக இருக்க முடியும் புரிதலாக இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறோம் நம்ம லைஃப் லாங் நம்ம கற்றுக்கொள்ளணும் உண்மையாக சொல்கிறேன் கற்றுக்கொள்ளணும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்குது ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்குது நம்ம வேதத்தின் ரகசியங்களை நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது தெய்வீக சுபாவங்களை கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது வேதத்தின் மறைப்பொருட்களை கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது எதுக்காக கற்றுக்கொள்கிறோம் இன்றைக்கு நீங்கள் கற்றுக்கொள்கிறது நாளைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் ஆமேன் அவர் பன்னெண்டு வயசில் கற்றுக்கொண்டது முப்பது வயசில் அவர் எடுத்து பயன்படுத்தியது நம்ம லைஃப் லாங் நம்ம லேர்னர்ஸாக இருக்கணும் இன்னைக்கு நீங்கள் கற்றுக் நாளைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நாளைக்கு நீங்கள் கற்றுக்கொள்ளுகிறது நாளை மறுநாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அதற்கு அடுத்து நீங்கள் கற்றுக்கொள்ளுகிறது அதற்கு வரும் காலத்திலே நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு அதுவே காரணமாய் அமையும் அதனால இந்த நாட்களில் ஒன்று தெரியணும் என் இயேசு கிறிஸ்து பிதாவு கடுத்தவைகளில் அவர் காணப்பட்டார் அவர் தேவனுக்குரியவர் அவர் கற்றுக்கொள்ளுகிறவராயிருந்தார் நான் கிறிஸ்துவுக்குரியவன் நானும் கற்றுக்கொள்ளுகிறவனாய் ஒவ்வொரு நாளிலும் இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளிலும் நல்ல பைபிள் படிங்க ஒவ்வொரு நாளிலும் புதிய ஒரு ஆவிக்குரிய காரியத்தை கற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளிலும் வேதத்தை ஆராய்ந்து பாருங்க யோசிங்க உங்களுடைய சொந்த வேலைகள் இருந்தாலும் யோசிங்க ஆண்டவரே இதை குறித்து நான் என்ன என்ன செய்யணும் நான் இனி நான் உமக்காக எப்படி வாழணும் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் உங்களுக்கு இன்னும் கற்றுக் கொடுப்பார் நீங்கள் எதை கற்றுக் இன்றைக்கு கற்றுக்கொள்வது நாளைக்கு உங்கள் வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு நீங்கள் கற்றுக் உங்களை மாற்றும் ஆமேன் ஏன்னா இந்த கடைசி காலத்தில் சொல்றேன் ஆண்டவர் எல்லாரையும் ஒரு ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் நம்ம மற்றவர்களுக்கு பிரயோஜனமான பயனுள்ள பாத்திரங்களாய் கர்த்தர் மாற்றணும்னு நினைக்கிறார் நம்ம நமக்காகவே வாழ்ந்துவிட்டு போயிடக்கூடாது இருக்கிறது ஒரு வாழ்க்கை இந்த ஒரு வாழ்க்கை அநேகருக்கு இருக்கிற ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் அதற்கு இன்றைக்கு நீங்கள் நல்லா கற்றுக்கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அதன் பிறகு அதை கொடுக்க வேண்டிய நேரத்தில் கர்த்தர் அதை கொடுக்க வைப்பார் ஆமேன் அதுதான் உண்மை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்தில் நல்லா கற்றுக்கிட்டீங்கன்னா அதை சொல்ல வேண்டிய நேரத்தில் கத்தர் சொல்கிறதுக்கு உங்களை ஒவ்வொருத்தரையும் எடுத்து பயன்படுத்துவாங்க அதுதான் முக்கியம் நல்ல கற்றுக்கொள்ளுங்கள் வேதத்தை கற்றுக்கொள்ளுங்கள் தாகத்தோடு கற்றுக்கொள்ளுங்கள் நேரத்தை கமிட் பண்ணுங்கள் ஒதுக்குங்க பாருங்கள் ஏசு கிறிசு ஒதுக்கிட்டார் வேதத்தை கற்றுக்கொள்ளுகிறதற்கும் ஒதுக்கிட்டார் அந்த டைம் ஒதுக்கிட்டார் அந்த மாதிரி சின்சியர் லேனராக இருக்கணும் நம்ம எல்லோரும் உண்மையிலேயே தாகத்தோடு கற்றுக்கொள்ளணும் அந்த கற்றுக்கொள்ளுதல் நிச்சயமாகவே எதிர்காலத்தில் கூட ஆசீர்வாதமான பாதையில் கொண்டு போகும் நம்ம கற்றுக்கொள்ளதை நிறுத்திட்டோம் அந்த ஆசையே இல்லை நம்ம வேதத்தை கற்றுக்கொள்கிற ஆசையே இல்லை புதிய ஆவிக்குரிய காரியத்தை கற்றுக்கொள்கிற ஆசை நமக்கு போயிடுச்சுன்னா நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அதோடு பிளாக் ஆகிடும் அதுக்கு மேலே வளர முடியாது லேர்ன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம ஆசிர்வாதமாக மாறிக்கொண்டே இருப்போம் அப்போ முதல் காரியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தேவனுக்குரியவர் எப்படி இருந்தார் ஒவ்வொரு நாடிலும் கற்றுக்கொள்ளுகிற ஒரு மனநிலையில் அவர் இருந்தார் முதல் காரி ரெண்டாவது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தேவனுக்குரியவர் எப்படி இருந்தார் என்பதை பார்த்து நாமும் கிறிஸ்துவுக்கு அப்படியே இருக்க வேண்டும் ரெண்டாவது மத்தையு எழுதின சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்று பதினான்கு பதினைந்து மூன்று வசனங்களை வாசிக்கலாம் அப்பொழுது யோவானால் ஞான ஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார் யோவான் அவருக்கு தடை செய்து யோவான் அவருக்கு தடை செய்து நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான் இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக இப்பொழுது இடம் கொடு இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார் அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான் அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான் இப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு சரியாய் முப்பது வயது அவர் ஞானஸ்தானம் பெறுவதற்காக யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்காக இப்பொழுது அவர் யோர்தான் நதி அண்டையில் வரார் இந்த யோர்தான் நதியிலே தான் யோவான் ஸ்தானகன் ஞானஸ்தான் கொடுத்துட்டு இருக்கிறார் அப்பொழுது இயேசு கிறிஸ்து வரார் அவரை பார்த்த உடனே யோவான் ஸ்தானகனுக்கு பெரிய அதிர்ச்சி ஐயோ தேவனுடைய குமாரன் நம்மகிட்ட ஞானஸ்தானம் எடுக்க வந்து நிற்கிறாரே அவன் பயந்துட்டான் தடுமாறுறான் தடுமாறி நான் உம்முடைய கரத்தில் ஞானஸ்தானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா அப்படின்னு அவன் பயப்படுறான் தடுமாறுறான் அப்போ பாண்டவர் சொல்கிறாரு இப்பொழுது இடம் கொடு இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்குது அப்படின்ட்டார் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இயேசு கிறிசு தேவனுடைய குமாரன் தேவனுக்கு சமமானவர் ஆனால் இப்பொழுது அவர் இந்த உலகத்திலே மனிதனாய் வந்த பொழுது தன் தேவனாகிய கர்த்தருக்கு உடையவராக அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார் தன்னை தேவனுக்கு சமமானவராய் அல்ல இந்த உலகத்தில் அவர் இருக்கும் பொழுது பிதாமாகிய தேவனுக்கு தன்னை உட்படுத்தி கொண்டு வாழ்ந்தார் பிதா என்ன சொன்னாரோ அதையெல்லாம் செய்கிறார் அவர் முப்பது வயசில் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு பிதா சொன்னதுனாலே அந்த முப்பது வயசில் அவர் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு வந்துட்டார் யோசிச்சு பாருங்க உலகத்திலே ஞானஸ்தானமே எடுக்கவே தேவையில்லாத ஒரு நபர் ஒருத்தர் உண்டார்னா அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவர் ஒருத்தர் தான் அதற்கு அப்பாற்பட்டவர் ஏன்னா ஞானஸ்தானம் எதற்கு மனம் திரும்பி பாவம் மன்னிப்புக்கு என்று ஞானஸ்தானம் எடுத்தாங்க இயேசு கிறிஸ்து மனம் திரும்ப வேண்டிய அவசியமே அவருக்கு கிடையாது பாவம் செஞ்சவரை தான் மனம் திரும்பணும் பாவ மன்னிப்பும் அவருக்கு அவசியம் கிடையாது பாவம் செஞ்சால் தானே பாவம் மன்னிப்புக்கு போனோம் அப்போது மனம் திரும்புவதிலும் அவருக்கு அவசியம் கிடையாது பாவம் மன்னிப்பும் அவருக்கு அவசியம் கிடையாது அதை தாண்டி இருக்கிறார் அதை தாண்டி இருக்கிற அவர் அவர் எதுக்கு ஞானசனம் எடுக்கணும் வேற ஒன்றுமே கிடையாது அவர் ஞானசனம் எடுக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது ஆனால் அவர் ஏன் எடுத்தார் வேறு ஒன்றுமே கிடையாது பிதா சொன்னார் அவர் செஞ்சார் அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது பிதா சொன்னார் அவர் செஞ்சார் அப்போ பிதா அவர் பிதாவுக்கு தன்னை சப்மிட் பண்ணியிருந்தார்

நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது நம்ம ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த சம்பவம் முடிஞ்ச பிறகு என்ன நடக்குது பாருங்க பதினாறு பதினேழு வசனங்களை வாசிக்கலாம் இயேசு பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது வானம் அவருக்கு திறக்கப்பட்டது தேவ போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார் தம்மேல் வருகிறதை கண்டார் அன்றியும் அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது இப்போ பாருங்க அவர் ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறுகிறார் கரையேறின உடனே வானமே அவருக்கு திறக்கப்பட்டது தேவ ஆவியானவர் புறாவை போல் வந்து அவர் மேலே இறங்குறார் இறங்கினது மாத்திரமல்ல வானத்திலிருந்து ஒரு சத்தம் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமா இருக்கிறேன் இப்போ இவர் எவ்வளவு தூரம் பிதாவுக்கு தன்னை தாழ்த்தினாரோ பிதா அந்த அளவுக்கு மேலேருந்து இவரை உயர்த்திறார் பப்ளிக்காக சொல்கிறார் பிதா இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பெரியம்மா இருக்கிறார் என்ன ஒரு சாட்சி பாருங்க இவர் பப்ளிக்கா தன்னை தாழ்த்தினார் பிதா பப்ளிக்கா இவரை உயர்த்திட்டார் நான் சொல்றேன் ஏசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே பப்ளிக்கா நம்மளை தாழ்த்தணும் எப்படி இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் முன்பதாக பிதாவுக்கு தன்னை தாழ்த்தினாரோ அதே போல இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம பப்ளிக்கல நம்ம எல்லா எல்லா விஷயத்திலும் நம்மை தாழ்த்தி நம்ம வாழணும் இங்கே பாருங்க அவருடைய பொஷிஷன் தேவனுக்கு சமமானவர் அவர் தேவனுக்கு சமமானவர் என்பதை யோவானுக்கு புரியுது இவர் தேவனுக்கு சமமானவர் தேவனுடைய குமாரன் என்பது யோவானுக்கு புரியுது அதனால தான் அவருக்கு ஞானசன்னம் இவன் பயப்படுறான் ஐயோ இவர் தேவனுடைய குமாரன் தேவனுக்கு சமமானவர் வந்து நம்ம கிட்ட நிற்கிறாரு இவருக்கு நம்ம கையில் எப்படி கொடுக்கறதுன்னு நம்ம பயப்படுறான் ஆனால் அவர் அவர் அப்படி நினைக்கல அவர் என்ன செய்கிறார் தான் தேவனுக்கு சமமானவராக இருந்தாலும் கூட இது உலகத்திலே மனிதனாய் வாழ்கிற அந்த முப்பத்தி மூன்றரை வருஷம் அளவும் தான் தேவனுக்கு உரியவர் என்பதை அந்த நிலையை உணர்ந்து அவர் தாழ்த்தி எடுக்கிறார் இது எதை குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஏசு கிறிஸ்துவுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் அவருக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு அது என்ன தேவனுக்கு சமமானவர் அதுதான் அவருடைய நிலை இப்போ இந்த உலகத்தில் நீங்கள் பாருங்கள் உங்களுக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்குல்ல இல்லை உங்களுக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்குது நீங்கள் வந்து ஒரு வேலை செய்கிறீங்க ஒரு இடத்துல இருக்கிறீங்க ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க அந்த பிஸ்னஸில் நீங்கள் ஒரு ஓனர் இல்லையா உங்கள் பிஸ்னஸுக்கு நீங்கள் தான் ஓனர் நீங்கள் வந்து ஒரு வேலை செய்கிறீங்க அந்த இடத்துல உங்களுக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்குது நீங்கள் ஒரு டீம் லீடர் நீங்கள் ஏதோ ஒரு சூப்பர்வைசர் ஏதோ ஒரு ஸ்தானம் இருக்குது உங்களுக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்குது உங்களுக்கு கீழே சில காரியங்களாக இருக்குது உங்களுக்கு கீழே சில இருக்குது நீங்கள் வந்து ஒரு பொசிஷனில் இருக்கிறீங்க ஒரு மேனேஜர் மாதிரி ஒரு லெவலில் இருக்கிறீங்க சரி இப்போ உங்களுக்கு ஒரு பொசிஷன் ஒன்று இருக்குது அது வந்து தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது இல்லை அந்த பொசிஷன் தேவனால் கொடுக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு பொசிஷன் இருந்துச்சு அது என்ன தேவனுடைய குமாரன் அப்போ அந்த தேவனுக்கு சமமானவர் அதுதான் அவருடைய பொசிஷன் ஆனால் இந்த உலகத்தில் வந்தபோது பாருங்கள் தன்னுடைய பொசிஷன் படி அவர் வாழலை தாழ்த்தினார் தன்னுடைய பொசிஷன் படி அவர் வாழலை தாழ்த்தினார் தாழ்த்தி அவர் என்ன செய்கிறாரு ஒரு யோமானுக்கு முன்னால் வந்து தன்னை தாழ்த்தி திணிக்கிறார் இன்றைக்கி நம்ம ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும் தனக்கு மேலாக தான் தேவனுக்குரியவர் என்பதை எப்படி விளங்கப்பண்ணார்னா தன்னுடைய பொசிஷன்லேருந்து இறங்கி வந்து தான் தேவனுக்குரியவர் என்பதை பண்ணார் இப்போ இந்த உலகத்தில் நமக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்குல்ல நம்ம ஆண்டவருக்கென்று நீங்கள் என்ன செய்யணுன்னா அந்த பொசிஷனையே உட்காந்துருக்கக்கூடாது இறங்கணும் ஆண்டவருடைய வேலை செய்வதற்கு ஆண்டவருக்காக உங்களுடைய ஸ்தானத்தை விட்டு நீங்கள் இறங்கணும் எந்த ஸ்தானத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரோ அதுதான் என் ஸ்தானம் அப்படின்னு நீங்கள் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது நீங்கள் என்ன செய்யணும் இறங்கணும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒவ்வொருத்தருடைய லைஃப்பை ப்ராக்டிக்கல் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஆஃபீஸில் நீங்கள் வந்து ஒரு பொசிஷனில் இருக்கிறீங்க மேனேஜராக இருக்கிறீங்க ஒரு எல்லாம் பண்ணுறீங்க உங்களுக்கு கீழே இருக்கிறாங்க ஆஃபீஸ் பாய் இருக்கிறாங்க எல்லாம் இருக்கிறாங்க போய் கடைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறீங்க போய் எது வாங்கிட்டு வந்துறிங்க போய் ஸ்டிராக்ஸ் எடுத்துகிட்டு வா அது பண்ணிட்டு அது சொன்னால் அவன் என்ன செய்யறாங்க இப்போ பண்ணுறாங்க ஆனால் வீட்டுக்கு வந்து நீங்கள் நீங்கள் கடைக்கு போகிறீங்கல்ல யோசிச்சு பாருங்க ஆ உங்கள் மனைவி சொன்னேன் நீங்கள் கடைக்கு போகிறீங்கல்ல உங்கள் கணவர் சொன்னால் நீங்கள் அதை பண்ணுறீங்கல்ல நான் யார் தெரியுமா நான் சொன்னால் பத்து பேர் எனக்கு வேலை செய்வாங்க நான் வந்து சொல்லி மற்றவங்கள வேலை வாங்குறது தான் என்னுடைய வேலை நான் யார் சொல்லி வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு நான் உட்கார்ந்துருக்குறீங்க அங்கே நீங்கள் யாரை வேணால் இருப்பீங்க வீட்டுக்கு வந்து வீட்டை பெருக்குறீங்கல்ல உங்கள் ஆஃபீஸை பெருக்குவீங்களா நீங்கள் அங்கே பெருக்க மாட்டிங்க அந்த வீட்டுக்கு வந்தால் வீட்டை பெருக்கிறீங்க இல்லை வீட்டை கழுவுறீங்க இல்லை பாத்ரூமை கழுவுறீங்க இல்லை உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற பாத்ரூம் போய் கழுவிட்டு இருப்பீங்களா அங்கே அதை பண்ண மாட்டிங்க அங்கே உங்களுக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்குது ஆனால் அந்த பொசிஷனை எல்லாத்தையும் மறந்துட்டு வீட்டை எல்லா வேலையும் பண்ணுறீங்க நான் யார் தெரியுமா நான் தொடப்பத்தில் கையில் அங்கே போய் ஆஃபீஸில் தொடப்பத்தை கையில் எடுக்க மாட்டேங்க ஆனால் வீட்டில் வந்தால் எல்லா வேலையும் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பொசிஷன்ன்றது அங்கே ஒன்று இருக்குது அது வந்து அந்த இடத்தோட சரி நீங்க உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் தான் அந்த நபர் நீங்க வீட்டுக்கு வந்துட்டா நீங்க அந்த நபர் அந்த பொசிஷன்ல நினைக்கிறது கிடையாது எல்லா வேலையும் பண்ணிட்டு இல்லையா அப்போ உலகத்தில் நீங்க வீட்டுக்குள்ளே நீங்க மறந்து நீங்கள் சாதன வேலையை செய்கிறதுக்கு உங்களால் இறங்க முடியும் பொழுது நம் தேவனாகிய கத்துறதுக்காக நம்ம எவ்வளவு தூரம் இறங்கணும் ஆமேன் உங்கள் கணவனுக்காக நீங்கள் இறங்குறீங்க உங்க மனைவிக்காக நீங்க இறங்குறீங்க ஏன் உங்கள் தேவனாகிய கத்திற்காக இறங்கக்கூடாதுன்னு நான் கேட்குறேன் புரியுதா உங்களுக்கு நான் கேட்கறது உங்களுக்கு ப்ராக்டிக்கல் யோசிச்சு பாருங்கள் உங்கள் கடவுனுக்காக உங்களுடைய பொசிஷனை விட்டு இறங்கி வந்து நீங்கள் பெருக்கிறீங்க சமையல் பண்ணுறீங்க உங்கள் மனைவிக்காக நீங்கள் வந்து உங்களோட பொசிஷனை விட்டு இறங்கி வந்து கடைக்கு போனால் கடைக்கு போகிறீங்க வரீங்க அது பண்ணால் எல்லா வேலையும் பண்ணுறீங்க உங்கள் சொந்த குடும்பத்துக்காக நீங்கள் எல்லா வேலையும் செய்யறீங்க உங்கள் சொந்த நலனுக்காக உங்களுடைய ஸ்டாண்டர்டை விட்டு இறங்கி இறங்கி வர முடியுது அப்போ ஏன் ஆண்டவருக்காக இறங்கி வர முடியலன்னு கேட்குறேன் நம்ம ஆண்டவருக்காக இறங்கணும் நம்முடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கணும் நம்முடைய பொசிஷனை விட்டு இறங்கணும் நான் யார் கூடாது ஆண்டவருக்காக இறங்கணும் அவர் தேவனுக்கு சமமானவராய் இருந்தாலும் பிதாவாகிய தேவனுக்காக இறங்கிட்டார் இறங்கி வந்தார் இறங்கி வந்து ஒரு யோவான் கிட்ட வந்து ஞானசன் எடுக்கிறார் அது மட்டுமல்ல எல்லா விஷயத்திலும் அவர் தான் இருந்தார் பிதா என்ன சொன்னார் எல்லாத்தையும் செஞ்சார் திருத்தருவா நடந்து நடந்து கிராமந்தோறும் தோறும் பட்டணங்கள் தோறும் நடந்து நடந்த செய் செய்கிறார் அவ் தான் இறங்கிட்டார் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கிட்டார் அப்போ நம்முடைய ஸ்தானத்தை விட்டு இறங்குவது என்பது இயேசு கிறிஸ்துவை நாம் நம்மை அவரை உயர்த்தி வச்சு அவருக்கு சொந்தமானவர்கள் என்பதை நம்ம எப்படி விளங்க பண்ணுவோம் நம்முடைய ஸ்தானத்தை விட்டு இறங்குவதன் மூலமாக நான் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர் என்பதை விளங்க பண்ணுவோம் இயேசு கிறிஸ்து தான் தேவனுக்கு சொந்தமானவர் என்பதை எப்படி விளங்க பண்ணார் தன்னை தாழ்த்தி தன்னுடைய ஸ்டாண்டர்டை விட்டு இறங்கினார் தன்னுடைய பொசிஷனை விட்டு இறங்கினார் இறங்கி தான் தேவனுக்கு சொந்தமானவர் என்பதை காமிச்சார் நாமும் கூட இயேசுக்கு சொந்தமானவர் என்பதை எப்படி காட்டணும் உடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கணும் உலகத்திலே மனிதர்களுக்காக சொந்த குடும்பத்துக்காக எத்தனையோ காரியங்களுக்காக நம்ம இறங்குறோம் இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம இறங்கணும் இறங்கி அவருடைய வேலையை நம்ம செய்யணும் ஆமேன் அதான் முக்கியம் நம்முடைய ஸ்டாண்டர்ட் விட்டு நம்ம இறங்கணும் நம்முடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கணும் நான் யாரும் என்ன நினச்சிட்டு இருக்கக்கூடாது இறங்கணும் இது இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிற ரெண்டாவது பாடம் மூணாவது ஒரு காரியத்தை சொல்றவர் மத்தேயு எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினாறு பதினேழு மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் பதினாறு பதினேழு அப்பொழுது ஒருவன் வந்து அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி அவரை நோக்கி நல்ல போதகரே நல்ல போதகரே நித்திய ஜீவனை அடைவதற்கு நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான் நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அவர் அதற்கு அவர் நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன் நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன் தேவன் ஒருவர் தவிர தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே நல்லவன் ஒருவன் ஒருவனும் இல்லையே நீ ஜீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கை கொள் என்றார் கற்பனைகளை கை கொள் என்றார் இங்க பாருங்க ஒரு மனுஷன் ஒரு நாள் ஒரு நபர் வந்து கேட்குறான் நல்ல போதகரே நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறான் அதற்கு இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ரிப்ளை நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன் தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் நல்ல போதகரே அவன் அட்ரஸ் பண்ணுறான் நல்ல போதகரே நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நான் என்ன செய்யணும் உடனே அதை ரிஜெக்ட் பண்ணுறதை முதல் வேலை செய்கிறார் நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன் அவன் கேட்டது மெயினாக வந்து கேட்ட சப்ஜெக்ட் என்ன நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நான் என்ன செய்யணும் அதுதான் அவன் கேட்ட சப்ஜெக்ட் அவன் கேட்ட கொஸ்டின் அதுதான் ஆனால் அவனுக்கு வந்து அதை சொல்கிறதுக்கு முன்னால் சொல்லிட்டாரு நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன் முதல்ல அவன் அட்ரஸ் பண்ணுறதை கரெக்ட் பண்றாரு தன்னை குறித்து அவன் கொடுக்குற அந்த கமெண்ட்டை வந்து முதல்ல அதை வந்து ரிஜெக்ட் பண்றாரு நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன் தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாரு நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தான் தேவனுக்கு உரியவர் என்பதை எப்படி காட்டுறாருன்னா ஒரு புகழ்ச்சி ஒரு நபரிடத்திலிருந்து வரும்பொழுது நான் ஏற்றுக்கொள்வது கிடையாதுன்றதுல முதல் அடி தான் எடுத்து வைக்கிறார் அதுக்கு பிறகு தான் அவன் கேட்ட கேள்விக்கு பதிலே கொடுக்கிறார் நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன நன்மை செய்யணும் அந்த கேள்விக்கு பதில் அப்புறம் தான் வருது நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்பது அப்புறம் தான் வருது அப்போ இதிலிருந்து நம்ம ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இயேசு கிருசு இந்த உலகத்திலே தான் தேவனுக்கு உரியவர் என்பதை எதன் மூலமாய் விளங்கப்படினார்னா எந்த பாராட்டு புகழ்ச்சிக்கு அவர் தன்னை இடம் கொடுக்காமல் தன்னை காத்துக்கொண்டார் தப்பி தவறி ஒரு பாராட்டு வந்தாலும் உடனே அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் அடுத்த வேலை பார்த்தார் உடனே அதை தவிர்த்தார் நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே சொன்னதோடு நிறுத்தாம உடனே என்ன செய்கிறாரு தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லை உடனே தேவரை காட்டுற பிதாவை காட்டுறார் அப்படின்னா தான் தேவனுக்குரியவர் அப்படின்னு அவரை மகிமைப்படுத்துகிறார் நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன் அதோடு நிறுத்திகளை தன்னை நல்லவன் என்று சொல் அவன் சொல்லுவதை கத்தர் ஏற்றுக்கொள்ளாமல் யார் நல்லவர் என்பதை சொல்றதுக்கு அவர் தவறலை தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லையேனார் அப்போ இது நமக்கு என்னத்தை காட்டுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்திலே நாம் வாடுகிற வாழ்க்கை நம்ம வந்து பரலோகம் போய் சேரணும்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு சுபாவம் நித்திய ஜீவனை அடைவதற்கு நமக்கும் இந்த சுபாவம் வேணும் இவனுக்கு நித்திய ஜீவ வழியை காட்டுறாரு அதே நேரத்தில் அந்த நித்திய ஜீவ பாதையில் இவரும் வாழ்ந்து காட்டுறாரு பாருங்க தனக்கு ஒரு புகழ்ச்சி வரும்பொழுது உடனே அதை தவிர்க்கிறார் நீ இப்படி சொல்லாத நீ என்ன நல்லவன் சொல்லாது உண்மையிலேயே நல்லவர் அப்படின்ற வார்த்தைக்கு தகுதியான ஒருத்தர் உண்டான அந்த கிறிஸ்து தான் அந்த உலகத்தில் ஒரு தீமையும் செய்யாததுனால அவர் ஒருவரே நல்லவர் என்ற வார்த்தைக்கு அவர் ஒருவரே தகுதியானவர் ஆனால் அவர் பாருங்கள் அதை கூட ஏற்றுக்கொள்ளலை ஏன்னா தன்னை அனுப்பின தேவனுக்கு தான் உட்பட்டவர் தான் தேவனுக்குரியவர் அதனால் அவரை மட்டுந்தான் உயர்த்தணும் தன்னை உயர்த்தி கொள்ளக்கூடாது என்கிறதில் அவர் ரொம்ப கவனமாக இருந்தார் இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புகழ்ச்சி வரும் மேன்மை வரும் ஏன்னா இன்றைக்கி தேவ பிள்ளைகளை நம்ம மாறிட்டோம் இல்லையா அதனால் நமக்கு நிச்சயமாக சில புகழ்ச்சி வரும் நம்முடைய உண்மை நம்முடைய நேர்மை நம்முடைய பரிசுத்தம் நம்முடைய காரியங்கள் இதை வந்து உலகம் பார்க்கும் பார்த்துட்டு தான் இருக்குது பார்க்கும் போது உங்களுக்கு அந்தந்த இடத்துல சில இடத்துல உங்களுக்கு என்ன செய்யும் புகழ்ச்சி வரும் பரவாயில்ல நீங்கள் எவ்வளோ சிறசியராக இருக்கிறீங்களோடைய வேலை எவ்வளோ சிறசியராக இருக்கிறீங்களே எவ்வளோ உண்மையாக இருக்கிறீங்களே இவ்வளோ தூரம் நீங்கள் பர்ஃபெக்டாக காரியத்தை செய்கிறீங்களே இவ்வளோ தூரம் பொறுமையாக இருக்கிறீங்களே இப்படி சில புகழ்ச்சி வரும் ஆனால் அந்த புகழ்ச்சி வந்தாலும் அந்த புகழ்ச்சிக்கு காரணம் யார் என்பதை நீங்கள் காட்டி தெளிவுபடுத்தணுமே தவிர ஆஹா நான் தான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லி நீங்கள் புகழ்ச்சி ஏற்றுக்கொள்ளக்கூடாது இது எதுக்குன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா புகழ்ச்சியை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது பெருமைக்கு நம்மை வழிவகுக்கும் பெருமை நமக்கு வரும் பொழுது தேவன் நம்மை எதிர்த்து நிற்கிறதுக்கு அது நம்மை நடத்திடும் அதுக்கு தான் சொல்கிறது புகழ்ச்சி கேட்குறது எல்லாருக்குமே பிடிக்கும் எல்லாருக்குமே புகழ்ச்சி பிடிக்கும் யாரும் புகழ்ச்சி விரும்பாதனாலும் யாருமே உலகத்தில் இருக்க மாட்டாங்க ஒருத்தர் நாலு பேர் நம்மளை புகழ் தான் எல்லாருக்குமே நல்லா சந்தோஷமாக தான் இருக்கும் புரியுதுல புகழ்ச்சி விரும்பாத நபர் உலகத்தில் யாருமே கிடையாது ஆனால் அந்த புகழ்ச்சி நீங்கள் திரும்ப 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 நீங்கள் உள்வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள ஒரு பெருமையை ஏற்படுத்தும் கண்டிப்பாக நம்மளுக்கு நம்மளை அறியாமலே ஒரு பெருமை ஏற்படுத்தும் ஒரே மாதிரி ஒரு நாலு பேர் நம்மளை பற்றி புகழ்ந்துட்டாங்கன்னா நம்ம நிச்சயமாகவே நம்ம அப்படி தான் இருக்கிற போல் இருக்குது நமக்கு வந்து நம்மளை பற்றி ஒரு மைண்டில் வந்துடும் உழுந்துடும் அந்த நிலை நமக்கு அந்த உயர் ஒரு பெருமை வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு பிறகு நம்மளால் இறங்கி எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது அதுதான் நம்மை பெருமையில் கொண்டு போய் நிற்க வச்சு ஆண்டவரை விட்டு நம்மளை பிரிச்சிடும் அதனால தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இயேசுக்கிறது தடுத்தார் தடுத்துட்டார் புகழ்ச்சி வரும்போது எடுத்த தடுத்தார் ஏன்னா அது பெருமை உண்டாக்கும் அந்த பெருமை தன்னை தேவனுக்கு விரோதமாய் நம்மை திருப்பிடும் அது தன்னை பரலோகத்து போகிறதே தடுத்துரும் என்றைக்குமே இது ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்மை தாழ்த்துவதும் நாம் யாருக்கு சொந்தமானவர்களோ அவர்களை உயர்த்துகிறதுலையுமே கவனமாக இருக்கணும் இயேசு கிறிஸ்து பைபிளில் ஒரு அழகான ஒரு சென்டென்ஸ் சொல்லுவார் ஒரு இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்கள் யோவான் எழுதுன சுவிசேஷம் அஞ்சாவது அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனத்தை வாசிக்கலாம் யோவான் எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்று நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை போதும் நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை கிடையவே கிடையாது மனுஷர் எந்த மனுஷரும் என்னை புகழ்கிறதை நான் ஏற்றுக்கொண்டதே கிடையாது சொல்லிட்டார் நான் மனுஷரால் மகிமை ஏற்றுக்கொள்கிறது கிடையாது அப்போ யாரால் ஏற்றுக்கொள்வார் பிதா மகிமைப்படுத்தினா அதை ஏற்றுக்கொள்வார் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாக இருக்கிறேன் அவர் சொல்றாரு அதை ஏற்றுக்குவார் ஆனால் மனுஷன் மகிமைப்படுத்துகிறத நான் ஏற்றுக்கொள்கிறார் மனுஷனுடைய புகழ்ச்சி நம்ம ரிஜெக்ட் பண்ணோம்னா புகழ்ச்சி நமக்கு மேலேருந்து வரும் புரியுதுங்களா அதுதான் உண்மை அதுதான் உண்மையான புகழ்ச்சி இருந்து வர புகழ்ச்சி தான் உண்மையான புகழ்ச்சி கிறிஸ்து நீங்க நீங்க பாருங்க பைபிளில் நிறைய பேர் புகழ்வார் படிக்க வேண்டாம் நான் ஜஸ்ட் சொல்லிட்டே போறேன் மற்ற எட்டாம் அதிகாரம் அஞ்சுலேருந்து பதிமூணு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றுக்கு அதிபதி அந்த நூற்றுக்கு அதிபதி பார்த்து சொல்வார் இஸ்ரேவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை அப்படின்னு வரும் புகழ்கிறார் பாருங்க இஸ்ரேவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை மற்ற பதினஞ்சாம் அதிகாரம் இருபத்தி ஏழுல இருந்து நீங்க படிச்சீங்கன்னா அங்கே காணானிய ஸ்திரீ வருவார் அந்த காணானிய ஸ்திரீயை பார்த்து சொல்வார் ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது அப்படின்னு வரும் அவளுடைய விசுவாசத்தை பாராட்டுவார் லூகா ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் பாவியான ஒரு ஸ்திரீ வருவா இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே அப்படின்னு வரும் அவர் பாராட்டுவார் இந்த பாராட்டு தான் நமக்கு அவசியம் இன்னைக்கு சொல்றேன் ஏசு கிறிஸ்து நம்ம பாராட்டுறதுக்கு ரெடியா இருக்கிறார் பிதா இயேசு கிறிஸ்துவை பாராட்டினது போல இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து பார்த்து பாராட்டுவார் நீங்கள் நீங்கள் நாலு காஸ்பல் படித்து பாருங்கள் நாலு சுவிசேஷத்தை பாருங்கள் எங்கெல்லாம் கரெக்டான விஷயங்கள் இருக்குதோ அங்கெல்லாம் கர்த்தர் பாராட்ட தவற மாட்டார் தப்பு நடக்கிற இடத்துல அவர் திட்டுற அதே இயேசு கிறிஸ்து சரியான காரியம் நடக்கிறதுல இடத்துல எல்லாம் அவர் பாராட்டாமல் விட்டதே கிடையாது நான் இப்போ சொன்னது ஒரு ரெண்டு மூணு உதாரணம் தான் தப்பை காணும்பொழுது கண்டிக்கிறவர் சரியானதை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக பாராட்டுறார் அது யாராக இருந்தாலும் பாராட்டுறார் அவர் நீங்கள் ஆள்லான்னு பாருங்கள் சாதாரண ஆளு கிடையாது எல்லாமே உலகத்தில் மோசமாய் கருதப்பட்டவங்க அந்த ஊரிலேயே பாவியான ஸ்திரீ எல்லாரும் அவளை மோசமானவன்னு சொல்கிறாங்க ஆனால் இவர் மட்டும் பாராட்டுறாரு இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே சகைவை இவன் பாவியான மனுஷனுங்கிறாங்க ஊரே அவனை பாவிங்குது ஆனால் இவர் சொல்கிறார் இவனும் ஆப்ரஹாமின் குமாரனாக இருக்கிறானேன் அவனை பாராட்டுவார் யாரெல்லாம் ஊர் தூஷிக்குதோ ஜனங்கள் எல்லாரும் கேவலப்படுத்தினாங்களோ அந்த நபர்களை இயேசுகிரிசு பாராட்டிடுவார் சொல்ல போனால் சமானிய இயேசு இயேசுகிரிசு பாராட்டுவார் உன் புருஷனை கூட்டிட்டுவான் அவர் சொல்லுவா எனக்கு புருஷன் இல்லை ஏற்கனவே அப்படின்வா உடனே சரி நீ உனக்கு ஏற்கனவே ஐந்து புருஷன் இருந்தாங்க இப்போ இருக்கிற உன் புருஷன் அல்லன்னு சொல்லிட்டு அடுத்தது பாராட்டுவார் நீ உள்ளதை உண்மையை சொன்னாயின்வார் அவளை கூட பாராட்டிடுவார் நல்லதை பார்க்கும் பொழுது அது எந்த நபராக இருந்தாலும் சரி அந்த நபரை பாராட்டுறார் அவங்ககிட்ட ஆயிரம் குறை இருந்திருக்கும் ஆனால் ஒரு நல்லதை பார்த்தா அந்த ஒரு நல்லதுக்கு அவர் பாராட்ட தவறுனதே கிடையாது நம்ம குறை இருக்குது ஆனால் நம்மகிட்ட ஒரு நன்மையை பார்த்தா அதுக்கு கண்டிப்பாக நம்மளை பாராட்டுறதுக்கு அவர் தவற மாட்டார் ஆமேன் அதான் ஏசு கிறிஸ்து அப்போ அவர்கிட்ட நம்ம பாராட்டம் வாங்கணும் அவர் நம்மளை பாராட்டணும் மனுஷனுடைய பாராட்டுதலை ஒதுக்கிட்டே இருந்தீங்கன்னா தேவனுடைய பாதுகாப்பு பாராட்டு இயேசு கிறிஸ்துவின் பாராட்டு உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும் தாழ்த்தணும் இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார் சாது சுந்தர் சிங் என்ற ஒரு அருமையான தேவ மனுஷனை ஆண்டவர் நம்முடைய தேசத்தில் பஞ்சாபில் எழுப்பினார் அவர் ரொம்ப எளிமையான மனுஷன் போட்டிருக்கிறவருக்கு ஒரு ட்ரெஸ்ஸு மாத்திக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கையில் ஒரு பைபிள் ஒரே ஒரு பெட்ஷீட்டு இதுதான் அவருடைய சொத்து இப்படியே அவர் தெரு தெருவாய் கிராம கிராமமாய் ஊர் ஊராய் நடந்து பல இடத்துல எல்லாம் சென்று ஊழியர் செஞ்சார் ஒரு தடவை அவர் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தார் அந்த கிராமத்தில் ஒரு வீட்டில் அவர் வந்து தங்கியிருந்தார் அந்த வீட்டில் இருக்கும் பொழுது இவரை குறித்து கொஞ்சம் கேள்விப்பட்டு அங்கே அந்த கிராமத்தில் வந்து ஒரு வாலிபன் ஒருவன் மரண தருவாயில் இருக்கிறான் அவனுக்காக ஜபிக்கிறதற்காக இவரை வந்து கூப்பிடுறாங்க சரின்னு இவருக்கு ஜபிக்க கூப்பிட்றாங்களேன்னு சொல்லிவிட்டு இவர் வந்து போகிறாரு அவன் மறிக்கும் தருவாய் மோசமான நிலைமையில் இருக்குது இவர் போய் ஒரு சின்ன ஜெவம் பண்ணுறார் இந்த வாலிமன் சுகமாகட்டும் ஜீவன் வரட்டும் இல்லை பிழைக்கட்டும் அப்படின்னு ஜெவம் பண்ணுறார் ஜெபிச்ச உடனே அவன் ஸ்பாட்லேயே சுகமாயிட்டான் மரணத்தின் விளிம்பில் இருக்கிறான் உடனே ஜெபிச்ச உடனே சுகமாயிடுச்சு இவர் பாட்டுக்கு ஜெபிச்சு திரும்பி வந்துட்டார் வேகமாக வந்துட்டார் வந்து அவர் தங்கி இருக்கிற வீட்டுக்கு வந்துட்டார் அவன் பிழைப்பான் சுகமாவான்னு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை கண்டிப்பாக செத்துருவான்ற நிலைமையில் இருக்குது ஆனால் உடனே ஸ்பாட்லேயே சுகமாயிட்டான் இவர் ஜெபிச்ச உடனே வீட்டுக்கு வந்து இவர் தங்கி இருக்கிற வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா வீட்டு மாதத்தில் ஒரே கூட்டமாக இவர் இருக்கிற இடத்துல தங்கி தங்கியிருந்த இடத்துல எல்லாரும் ஒரு கூட்டம் வந்து நின்று நாங்கள் சாத சுந்தர்சிங்க சாத சுந்தர்சிங்க பார்க்கணும் சாத சுந்த அந்த சாதையாவை பார்க்கணும் சாத சுந்தர்சிங்க பார்க்கணும் அப்படின்னு இந்த வீட்டு மாதத்தில் ஒரே கூட்டம் கூட்டிகிட்டுச்சு உடனே இவர் பார்க்குறாரு வீட்டுக்குள்ளேருந்து பார்க்குறாரு எல்லாரும் சாத சுந்தர்சிங்க பார்க்கணும் சாத சுந்தர்சிங்க பார்க்கணும் அவர்கிட்ட பார்க்கணும் அவர்கிட்ட ஜபிச்சிக்கணும் அவர் எங்கமே கையை வைக்கணும் அவர் எங்களுக்காக ஜெபிக்கணும் அவரை பார்க்கணும் அவரை பார்க்கணும் எல்லாரும் எல்லோரும் இவர் பேரை சொல்லி சொல்லி கூப்பிட்றாங்க இவர் அந்த காட்சியை கண்டு இருதையை உடஞ்சு அழுதாராம் இவருக்கு அதை வந்து இவ்வளவு பேர் தன்னை தேடி வந்ததை குறிச்சு அவருக்கு சந்தோஷம் இல்லை அழுதாராம் உள்ள போய் அழுது நான் வரமாட்டேன் வெளியில மாட்டேன் அழுதாராம் அழுது ஆண்டவர் சொன்னாரா ஆண்டவரை பார்த்து சொன்னார் ஆண்டவரே இவங்க வந்த யாருமே நாங்க இயேசுவை பார்க்கணும்னு வரல சாது சுந்தர் சிங்கை பார்க்கணும் சாது சுந்தர் சிங்க பார்க்கணும் நினைக்கிறாங்க இவங்க யாருமே இயேசுவை பார்க்கணும்னு வரல அந்த வாலிபனை சுகமாக்கணும் நீங்க அவனுக்கு ஜீவன் கொடுத்தது நீங்கள் சாக கிடந்து அவனை சுகமாக கிடந்தது நீங்கள் ஆனால் இந்த ஜனங்க யாரை பார்க்க வராங்க என்ன பார்க்க வராங்க சாது சுந்தர் சிங்க பார்க்கணுங்கிறாங்க இயேசுவை பார்க்கணுன்னு வரலையே இவங்கெல்லாம் என்னெல்லாம் இப்போ தேடி வராங்க உங்களை தேடாமல் இவங்களாம் என்ன தேடுறாங்களே அப்படின்னு அவர் அழுது சொன்னார் ஆண்டவரே தயவு செய்து இந்த சுகமாக்கும் ஊழியமே எனக்கு வேண்டாம் என் மூலமாக நீங்கள் யாரையும் சுகமாக்காதீங்க வேண்டாம் நம்முடைய வசனத்தை மட்டும் பேசிட்டு போயிடுறேன் என் மூலமாக நீங்கள் யாரையும் சுகமாக்க வேண்டாம் என்னை சுகமாக்குனா ஜனங்க உங்களை தேட மாட்டேங்கிறாங்க எல்லாரும் என்ன தேட ஆரம்பிக்கிறாங்களே அதனால் இதை சுகமாக்கிறதே வேண்டாம்ப்பா என் மூலமாக யாரும் சுகமாக வேண்டாம் அதனால் என் நாமும் மகிமைப்படுது உங்கள் நாமும் மகிமைப்படலை எல்லாரும் என்ன தேடுறாங்க உங்களை தேட மாட்டாங்கிறாங்களேன்னு அழுதானா ஒரு சொல்கிறார் அது என் இருதையை அவ்வளவு நொறுக்கி அடிச்சு அந்த சுகமாக்கும் காரியம் எனக்கு வேண்டாம் அது என்னை மகிமைப்படுத்துது கர்த்தரை அல்ல இதுதான் உண்மையாகவே தான் கிறிஸ்துவ குடையவர் என்பதன் அடையாளம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதும் தனக்கு மகிமை வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுகிறது இதை தான் இயேசு கிறிஸ்து செஞ்சார் நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன் தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லையே கிறிஸ்துவை உயர்த்தி நம்மை தாழ்த்துகிற ஒரு அனுபவம் கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன் மத்தையோ இருபத்தி அதிகாரம் வசனம் சற்று அப்புறம் விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆங்கிலும் என் சித்தத்தின் படியல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜபம் பண்ணினார் இப்பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போக போகிறார் கெத்ஸ தோட்டத்தில் வந்திருக்கிறார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவரை பிடித்து கொண்டு போக போகிறாங்க அவர் சிலுவைக்கு ரெடி ஆகிட்டார் அந்த நேரத்தில் அவர் ஜெபிக்கிறார் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கள் படி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது அப்படின்னு ஜெபிக்கிறார் அவர் மனுஷகுமாரனாக இருக்கும் பொழுது மனுஷனுக்குரிய எல்லா சரீர வேதனைகளும் அவருக்கு தெரியும் தனக்கு நேரிடப் போகிற கொடூரமான மரணம் தன்னை வாரினால் அடித்து முகத்தில் துப்பி காயப்படுத்தி சாட்டினால் சாட்டையினால் அடித்து முதுகெல்லாம் கிழிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தம் சிந்தி கொஞ்சம் கொஞ்சமாய் தன்னுடைய உயிரை இழக்கணும் உச்சக்கட்டமாக சிறுவையில் கொண்டு போய் ஆணி அடித்து அவர் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மரணத்தை சந்திக்கணும் கொடுமையான ஒரு மரணம் அவருக்கு முன்னால் இருக்குது அதை நினைக்கும்போது அவருடைய இருதயம் மனுஷீகத்திலே தடுமாறுகிறது இவ்வளவு கொடுமையான பாடுகளின் பாதையை நான் எப்படி க்ராஸ் பண்ண போகிறேன் அதை நினைக்கும்போது தான் அந்த காரியத்திலிருந்து சற்று விலகிட்டால் கூட அது தப்பிச்சால் கூட பரவாயில்ல அப்படின்னு ஒரு உள்ள உணர்வு வருது பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கள் செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவர் இப்போ பாருங்க அவர் தேவனுக்குரியவர் நாம் கிறிஸ்துவக்குரியவர்கள் தேவனுக்குரியவராக இருந்தாலும் இந்த உலகத்தில் மனிதனாக இருக்கும் பொழுது நமக்குன்னு ஒரு சுய சித்தம் இருக்கும் புரிதாக நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டு நம்ம இப்போ கிறிஸ்துவக்குரியவளை மாறிட்டோம் ஒரு நாள் நம்ம உலகத்துக்குரியவர்களாக இருந்தோம் இப்போ நம்ம என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அதன் பிறகு நம்ம கிறிஸ்துவுக்கு உரியவர்களாய் மாறிட்டோம் கிறிஸ்துவுக்குரியவர்களாய் மாறினாலும் நம்ம கூட எப்பவுமே ஒரு சுய சித்தம்னு ஒன்று இருக்கும் நமக்குன்னு ஒரு சுய விருப்பங்கள் சுய ஆசைகள் அந்த சுய விருப்பங்கள் பார்த்திங்கன்னா பல நேரத்தில் ஆண்டவருடைய சித்தத்துக்கு எதிர்த்து தான் நிற்கும் ஆப்போசிட்டில் தான் ஒர்க் பண்ணும் ஆண்டவர் ஒன்று எதிர்பார்ப்பார் நம்ம நினைக்கிறது நம்ம வந்து வேறு மாதிரி ஒன்று நம்ம நினைக்கிற செய்கிறதுக்கு நம்ம விரும்புவோம் இப்படி தான் நம்முடைய சுய சித்தம் என்றைக்குமே தேவ சித்தத்திற்கு எதிர்மாறாக தான் நிறைய டைமில் ஒர்க் பண்ணும் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு ஏசு கிறிசு கூட விதிவிலக்கு கிடையாது பிதாவின் தான் அவர் சிலுவை மரணம் அவரது உலகத்தில் வந்து பிறந்ததை மதிக்கிறதுக்காகத்தான் சிலுவை மரணத்தை குறித்து அவர் அதுக்கு மேலே எவ்வளவோ சொல்லியிருக்கிறார் அது அவருக்கு தெரியும் ஆனால் அந்த பாதையின் அருகே வரும்போது அந்த பாதை தன்னுடைய வாழ்க்கையில் வரும்போது அதை கிராஸ் பண்ணதை ஏற்றுக்கொள்வது அவருக்கு சிரமமாக இருந்துச்சு ஆனால் தான் தேவனுக்குரியவர் என்கிற அந்த உணர்வு அவருக்கு எப்போவுமே அவரை விட்டு போகல எனக்குன்னு ஒரு சுயசித்தம் இருந்தாலும் நான் என் சுயசித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நான் இல்லை நான் தேவனுக்குரியவன் அவர் சித்தத்தை செய்வது தான் என்னுடைய காரியம் என்கிறதால் அவர் தெளிவாக இருந்தார் அப்போது நம்ம வாழ்க்கையை நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் நான் தேவனுக்கு உரியவன் அப்படின்ற உணர்வு இயேசு கிறிஸ்துக்கு எவ்வளோ இருந்துச்சோ அதே போல் நான் இயேசு என்கிற உணர்வு நமக்கு எப்போவுமே இருக்கணும் சுய சித்தங்கள் என்றைக்குமே பல நேரத்தில் கிளாஷ் ஆகும் சுய சித்தங்கள் பல நேரத்தில் கிளாஷ் ஆகும் ஆனால் அந்த சுய சித்தங்கள் ஆனாலும் ஜபத்தின் மூலமாக ஒப்பு கொடுத்தலின் மூலமாக சுய சித்தத்தை கிறிஸ்துவின் சித்தத்திற்குள் நம்ம ஒப்பு கொடுத்தே ஆக வேண்டும் இதில் மட்டும் இவ்வளவு காலம் முப்பத்தி மூன்றரை வருஷம் அவ்வளவு தெளிவாய் வந்தவர் இந்த இடத்துல மட்டும் இயேசு கிறிஸ்து மிஸ் மிஸ்ஸாயிருந்தார்னு வச்சுக்கோங்க மொத்தமும் வேஸ்ட்டாக போயிருக்கும் அவ்வளவு காலம் அவ்வளவு நேர்த்தியாய் வந்து அவளை ஊழிய செஞ்சவர் இந்த சிலுவை மரண விஷயத்தில் மட்டும் தன் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் நினைச்சிருந்தா செஞ்சிருக்கலாம் அந்த நேரத்தில் அவர் அந்த மட்டும் அவர் ஓவர் கம் பண்ணி தப்பிச்சுருந்தார்னா எல்லாமே டோட்டலாக வேஸ்ட்டாக போயிருக்கும் இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் நம்ம நான் சொல்கிறேன் நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆண்டவருக்காக வாழ்ந்துட்டுருக்குறோம் அந்த வாழ்ந்துட்டுருக்கிற நாம் கடைசி நம்முடைய வாழ்க்கை முடிகிற நேரத்தில் வரைக்கும் தேவ சித்தத்தில் நம்ம நிற்கணும் அவர் வாழ்க்கை முழுவதும் பிதாவின் சித்தத்தை செஞ்சு நான் மனுஷனால் மகிமை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை பிதா எனக்கு இது என்னென்ன சொல்கிறார அதெல்லாம் அப்படியே நான் செய்வேன் இத்தனை காரியம் அவர் பண்ணிவிட்டு கடைசியில் தேவ சித்தத்தை விட்டுருந்தார்னா அவர் பரலோகத்தோடு அவரே நாலேஜ் இருக்க முடியாது ஏன்னா வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது மற்ற ஏழு இருபத்தொன்னில் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானை அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை இயேசு கிறிசு எது வரைக்கும் தேவ சித்தத்தில் நின்னார் தெரியுமா அவர் சிலுவை மரணத்துக்கு போகிற வரைக்கும் தேவ சித்தத்தில் கரெக்டாக நின்னார் அந்த தேவ சித்தத்தில் தான் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கிட்டார் நம்ம எது வரைக்கும் தேவ சித்தத்தை செய்கிறோம் நம்முடைய மரணம் இந்த உலகத்தில் சம்பவிக்கிற அந்த நிமிஷம் வரைக்கும் அல்லது கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்கிற வரைக்கும் தேவ சித்தத்தில் நம்ம கண்டிப்பாக நிற்கணும் எத்தனை வருஷம் ஆண்டவருக்காய் ஓடி கடைசியில் நம்ம தேவ சித்தத்தை விட்டு வெளியில் போயிட்டோம்னா அத்தனை காலம் ஆண்டவருக்கு ஓடினது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் அதனால் ஒவ்வொரு நாளிலும் உங்களை தேவ சித்தத்தில் காத்துக்குங்க இன்றைக்கி நான் தேவ சித்தத்தில் இருக்கிறேன்னா பாருங்கள் நாளைக்கு நான் தேவ சித்தத்தில் வாழ்கிறான்னு பாருங்கள் ஒவ்வொரு நாளிலும் உங்களை தேவ சித்தத்தில் காற்று உங்கள் வாழ்க்கையின் இந்த உலகத்தில் நான் வாழுகிற கடைசி வினாடி வரைக்கும் தேவ சித்தத்தில் இருக்கிறமானதில் நம்ம தெளிவாக வாழ்ந்து கண்ணை மூடிட்டோம்னா பிரச்சனையே கிடையாது நேரில் பரலோகத்தில் போயிடலாம் அதனாலே சிலுவை மரணம் வரைக்கும் அவர் தேவ சித்தத்தில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணார் நாமும் நம்முடைய மரணம் வரைக்கும் தெய்வ சித்தத்தில் கரெக்டாக நம்மளை காத்துக்கொள்ளணும் கொள்ளணும் இதுதான் கிறிஸ்துவுக்கு நாம் சொந்தமானவர் அடையாளம் இயேசு கிறிஸ்து தேவனுக்கு சொந்தமானவர் என்பதை தேவ சித்தத்தை தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நாள் வரைக்கும் காத்துக்கிட்டார் நாமும் நம்முடைய வாழ்க்கையின் கடைசி நாள் வரைக்கும் சித்தத்தை நம்ம காத்துக்கிட்டிங்கன்னா கண்ண மூட மேலே போயிட்டே இருக்கலாம் அதுதான் நமக்கு கத்தர் வச்சிருக்கிற வழி சரியா இதுதான் நாம் கிறிஸ்து தேவனுக்குரியவர் நாம் கிறிஸ்துவுக்குரியவர்கள் ஜபிக்கலாம் கிறிஸ்து தேவனுக்குரியவர் நாம் கிறிஸ்துவுக்குரியவர்கள் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே நாம் கிறிஸ்துவுக்குரியவர்கள் கிறிஸ்து தேவனுக்குரியவர் ஏசு கிறிஸ்து தான் தேவனுக்குரியவர் என்பதை எவ்வளவு அழகாய் தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காமிச்சான் தேவனுக்கு சொந்தமானவன் எப்படி வாழ வேண்டும் என்பதை தன் வாழ்க்கையிலே அழகாக வாழ்ந்து காமித்தார் இயேசு கிறிஸ்து நாம் கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்பதற்கு எப்படி வாழ வேண்டும் என்கிறதை நம்ம கழகாய் கற்றுக் கொடுத்துட்டார் தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக கற்றுக் கொடுத்துட்டார் நிறைய இருக்குது அதில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லும்படி சொன்ன ஒரு நாலு விஷயத்தை மட்டுமே உங்களுக்கு நான் சொன்னேன் இதில் நிறைய காரியங்கள் இருக்கிறது முதலாவது காரியம் நாம் எல்லாரும் கற்றுக்கொள்ளணும் லேர்னர்ஸாக இருக்கணும் என் பிதாவுக்கு கடுத்தவைகளில் நான் இருக்கணும் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒவ்வொரு நாளிலும் நமக்கு அடுத்த காரியத்தில் இருக்கிறோம் நம் தேவனுக்கு அடுத்த காரியத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்த காரியத்தில் நம்ம என்ன செய்யறோம் ஆவிக்குரிய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளுகிறோமா இன்றைக்கி நீங்கள் கற்றுக்கிறது தான் நாளைக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறவர்களாக உங்களை மாற்றும் இன்றைக்கி நீங்கள் கற்றுக்கொள்ளுவீங்க நாளைக்கு நீங்கள் அதில் வாழுவீங்க நாளா அதை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்க அதுதான் கற்றுக்கொள்ளுகிறது நின்று போச்சுன்னா ஆண்டவருக்காக வாழ்கிறது நின்று போய்டும் மற்றவங்களுக்கு சொல்கிறது நின்று போயிடும் நீங்கள் கற்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா மற்றவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க நீங்கள் கற்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருப்பீங்க மற்றவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க எல்லாம் அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் ஒன்றோடய ஒன்று செயின் நீங்கள் லேர்னர்ஸாக இருக்கணும் எப்போவுமே நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே புதுசு புதுசாக நம்ம ஆண்டவருடைய காரியத்தை கற்றுக்கணும் இது தொடர்ந்துகிட்டே இருந்தால் தான் ஆண்டவருக்காய் வாழ்கிறது தொடரும் ஆண்டவருக்காய் ஊழியம் செய்கிறதும் தொடரும் இல்லைன்னா ஒன்று ஸ்டாப் ஆச்சுன்னா எல்லாம் ஸ்டாப் ஆகிடும் இன்னிலிருந்து வாஞ்சையோடு வசனத்தை படிங்க வாஞ்சையோடு கற்றுக்கொள்ளுங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுங்க இதுதான் நாம் கிறிஸ்துவுக்கு உடையவர் என்பதின் முதல் காரியம் ரெண்டாவது இயேசு கிறிஸ்து அவர் தேவனுக்கு சமமாக இருந்தும் அவர் பூமியில் பொழுது பிதாவின் வார்த்தையின்படி தன்னை தாழ்த்தி அவர் ஞானஸ்தான் எடுத்தார் அவர் ஞானஸ்தானத்துக்கு அப்பாற்பட்டவர் அவர் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது ஆனாலும் இந்த உலகத்தில் மனிதனாக இருக்கும் பொழுது தான் தேவனுக்குரியவர் என்பதை விளங்க பண்ணுவதற்காக பிதா சொன்னதை அப்படியே செஞ்சார் இன்றைக்கி சொல்லுகிறேன் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் நாம் நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் அப்படி இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிற அத்தனை காரியத்தை நம்ம செய்யணும் அவர் எப்படி தன்னுடைய பொஷிஷனை விட்டு இறங்கி செஞ்சாரோ அதே போல் நம்முடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி நம்ம செய்யணும் என் ஸ்தானம் இதுதான் சொல்லிவிட்டு நீங்கள் நம்ம அப்படியே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது நீங்கள் யோசிச்சு பாருங்க உங்களுடைய ஆஃபீஸில் உங்களுடைய ஸ்தானம் என்ன நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய ஸ்தானம் என்ன உங்களுடைய பிஸ்னஸில் உங்களுடைய ஸ்தானம் என்ன நீங்கள் ஒரு ஓனராக இருக்கலாம் நீங்கள் ஒரு பாஸ் நீங்கள் என்னென்னமோ இருக்கலாம் நீங்கள் எதோ ஒரு பொசிஷன்ல இருக்கிறீங்க ஆனால் வீட்டுக்கு வந்தோடனே அடிமட்டமான வேலையை செய்கிறீங்க இல்லை அந்த ஸ்தானத்தை விட்டு இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அப்படியே நீங்கள் ஒரு பாஷன் நீங்கள் உங்களுக்கு நடந்து கொள்கிறீங்க மற்றவங்களை வேலை வாங்குறீங்க மற்றவங்களை மிரட்டுறீங்க மற்றவங்கள திட்டுறீங்க மற்றவங்கள்ட்ட கடினமாக நடந்து வேலை செய்ய சொல்லி சொல்கிறீங்க ஆனால் வீட்டுக்கு வந்து நீங்கள் அதே ஆள் எவ்வளோ தூரம் ஒன்றுமில்லாமல் அடிமட்டத்துக்கு இறங்குறீங்க யோசிச்சு பாருங்க உங்களுடைய பொசிஷனை விட்டு உங்களால் இறங்க முடியுது இல்லை நம்மளால் முடியுது நம்முடைய பொசிஷன் இதுதான் சொல்லி நம்ம என்றைக்குமே நம்ம தலையை இருக்கிறது கிடையாது அந்த பொசிஷனை விட்டு இறங்க நமக்கு தெரியுது இல்லை ஆண்டவருக்காக நம்முடைய பொசிஷனை விட்டு நம்ம இறங்கணும் மனுஷருக்காக உங்களுடைய பொசிஷனை விட்டு நம்ம இறங்குறோம் சுத்தியில் இருக்கிறவர்களுக்காக சொந்த குடும்பத்திற்காக நமக்காக நம்முடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி நம்ம அடிமட்டமான வேலைகளை நம்ம செய்கிறோமே என் ஆண்டவருக்காக என் ஸ்தானத்தை விட்டு இறங்கி நான் என்ன வேலை செய்கின்றேன் என் ஆண்டவருக்காக என்னுடைய ஸ்தானத்தை விட்டு நான் இறங்கி என்ன வேலை நான் அவருக்கு செய்கிறேன் இதுதான் என் கேள்வி இதுதான் கத்தை நம்மகிட்ட கேட்குறார் ஏசு மூன்றாவது பார்க்கும் பொழுது தனக்கு புகழ்ச்சி வரும் பொழுது அதை நிராகரித்து தான் யாருக்கு சொந்தமானவரோ அவரை புகழ்ந்து தன்னை தாழ்த்தினார் இந்த உலகத்திலே புகழ்ச்சிக்கு நாம் இடம் கொடுத்தோம்னா அது பெருமைக்கு இடம் கொடுக்கும் பெருமை நம்மை ஆண்டவரை விட்டு பிரித்து கொண்டு போய்டும் என்றைக்குமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம உயர்த்திட்டே இருக்கணும் இயேசு கிறிஸ்து பிதாவை உயர்த்தியே தன்னை தாழ்த்தினார் நாமும் கிறிஸ்துவை உயர்த்துகிறவர்களும் நம்மை தாழ்த்துகிறவர்களாய் நின்றால்தான் நம்ம கடைசி வரைக்கும் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ முடியும் நாலாவது காரியம் தன்னுடைய சிறுவை மரணம் வரைக்கும் தன்னை ஜாக்கிரதையோடு தேவ சித்தத்தை பாதுகாத்து கொண்டார் இந்த உலகத்திலே நமக்கு மரணம் அல்லது கிறிஸ்துவின் வருகை எது சம்பவிக்கிறதோ அது வரைக்கும் நாம் தேவ சித்தத்திலே நம்மை பாதுகாத்து கொள்ளணும் எவ்வளவு காலம் ஆண்டவருக்காய் வாழ்ந்து கடைசியிலே தேவ சித்தத்தை இழந்துட்டால் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் ஏசு கிறிசு எவ்வளவு காலம் ஊழியம் செஞ்சு கடைசியில் இந்த சிலுவை மரணத்தில் தேவ சித்தத்தை விட்டுருந்தார்னா எல்லாமே ஸ்பாயில் ஆகிருக்கும் எல்லாத்துலேயும் கடைசி வரைக்கும் நம்ம கிறிஸ்துவக்காய் வாழ்ந்து சிலுவை மரணத்தில் அவர் தன்னை ஒப்பு கொடுத்தது போல நம்முடைய மரண காலம் வரைக்கும் தேவ சித்தத்தில் நம்மை பாதுகாத்துக் கொள்வோம் ஏன்னா நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல நாம் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் கிறிஸ்து தேவனுக்கு சொந்தமானவராக இருக்கிறது போல நாம் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் அவருக்கே நம்மை உட்படுத்தி வாழ வேண்டும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே இந்த நல்ல பாடத்தை எங்கள் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு வைத்ததற்காக ஸ்தோத்திரம் தொடர்ந்து முடி நாம மகிமை படட்டும் நாங்கள் இன்னும் உமக்கு பிரியமாய் உம்முடைய சித்தத்தில் வாழ எங்களை உதவி செய்யுங்க காத்து ஆசீர்வதிங்க ஆசிர்வதிங்க துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவேன் ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முடு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன்